சற்று முன் இவருடைய ஆட்டம் நின்று விட்டது, முடிந்து விட்டதுன்னு கூட சொல்லலாம். அதாவது அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு நபர் தமிழக பாஜக தலைவர் ஆவதற்கு முன்பு தமிழ்நாட்டில் பாஜக நிலவரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த லெட்டர்பேடு கட்சி எல்லாம் பாஜக காரணம் இருக்கலாம், அந்த ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த நிலை மாறி இருக்கிறது. இன்றைக்கு வந்து பாஜகனாலே அது அந்த லெட்டர்பேடு கட்சியெல்லாம் இன்னைக்கு நடுங்கிறான். காரணம் என்ன, அண்ணாமலை என்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு தலைவர், ஒரு ஆளுமை மிக்க, ஒரு ஆண்மை மிக்க ஒரு தலைவர் இன்றைக்கு தமிழக பாஜக இணைந்ததன் விளைவாக இன்றைக்கு என்ன பண்றான், அவ்வளவு பயப்படுறான். திருமாவளவன் சொல்லக்கூடிய நபர் இவரெல்லாம் பாத்தீங்கன்னா பாஜகவை சும்மா அப்படி வாயில வந்தபடி வசப்படுவார். ஆனா பாஜக வந்து ஏத்து பேசுறது இந்த ஹெச் ராஜன் பாவம், ஒரு அப்புறாவி ஒரு அப்பாவி, அந்த மனுஷன்தான் கொஞ்சமாவது குரல் கொடுப்பாரு. மற்றபடி பெரிய அளவுல பேசுறதுக்கு இங்க ஆளும் கிடையாது, கட்சியும் வரல. ஆனா இன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து 18 பாஜக தலைவர்கள் 18 கிட்டத்தட்ட குறைந்து ஒரு வருட காலம் அவ்வளவுதான். இந்த ஒரு வருட காலத்துக்குள்ளேயே இன்னைக்கு பாஜக பாத்தீங்கன்னா தமிழகம் வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்துள்ளது. எங்க பாத்தீங்கன்னாலும் கொடி கம்பங்கள், இன்னைக்கு கிராமங்கள் தோறும் பாஜக தொண்டர்கள், பாஜக இணைஞ்ச இளைஞர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு மோடி செய்த நலத்திட்டங்கள் அத்தனையுமே பாத்தீங்கன்னா திமுகவில வந்து ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டது. அந்த ஸ்டிக்கர் எல்லாம் இன்றைக்கு கிழித்தெறியப்பட்டு மக்கள் மத்தியில இந்த திட்டங்கள் மோடி அவர்கள் கொண்டு வந்தது அப்படிங்கிற அளவு புரிய வைக்கிற அளவுக்கு இன்றைக்கு கொண்டு சேர்த்திருக்கிறாருன்னு தான் சொல்லணும். இந்த பெருமை எல்லாமே அண்ணாமலை அவர்களை தான் சாரும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருமாவளவன் வாழை சுருட்டி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறார். காரணம் என்ன, அண்ணாமலை என்ற ஒரு தலைவன், ஒரு ஆன்மீக தலைவனை பார்த்து பயந்து இருக்கிறார். அதான் உண்மை. நன்றி.